போடி நகராட்சியில் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யும் கடைசி நாளான இன்று திமுக மற்றும் பாஜக, காங்கிரஸ், தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் கூட்டணி கட்சிகள் வேட்புமனு தாக்கல் செய்தது. இன்று காலை திமுக சார்பில் தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்செல்வன், போடி நகர செயலாளர் செல்வராஜ் தலைமையில் வேட்பாளர்கள் ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தனர். இச்சூழலில் இன்று மாலை 4:55 மணி அளவில் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறும் சமயத்தில் போடி அதிமுக கட்சி நகர செயலாளர் பழனிராஜ் தலைமையில் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இன்று திமுக வேட்புமனு தாக்கலில் தேர்தல் விதிமுறைகளை மீறி வேட்பாளர், மாற்று வேட்பாளர், முன்மொழிபவர் தவிர மற்றவர்களை அமைந்ததற்காகவும் வேட்புமனு தாக்கல் நேரம் முடிந்து ஆட்களை உள்ளே அமர வைப்பதாக கூறி விவாதத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி ஆணையர், உள்ளாட்சி தேர்தல் அலுவலருமான ஷகிலா மற்றும் டிஎஸ்பி சுரேஷ் தலைமையிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தைக்கு பின் சுமூகமாக கலைந்து சென்றனர்.